நமஸ்காரம். நான் இன்னைக்கு வந்து சிம்பிளாக வெண்டைக்காய் கொஸ்து பண்ண போகிறேன். அதுக்கு வந்து வெண்டைக்காய் வச்சுட்டுருக்கேன். சாதத்துலேயும் சப்பாத்திக்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம். சாதத்துக்கு பிசைஞ்சுன்னு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு வெண்டைக்காய், கொத்தமல்லி, பச்சை கொத்தமல்லி, தேங்காய் ரெண்டுத்தையும் அரைச்சிக்கணும். ஒரு எலும்புச்சங்காய் அளவுக்கு புளி வச்சுட்டுருக்கேன். நம்ம இட்லி பொடி வைப்போம் இல்லையா, அந்த இட்லி பொடி 2 ஸ்பூன் வச்சுட்டுருக்கேன். உப்பு அவ்வளோதான். இப்போ நான் பண்ணுறேன், எண்ணெய் காயறது. இதில் வந்து இந்த வெண்டைக்காவை போட்டுக்கணும். நல்லா மஞ்சள் பொடி போட்டுக்கோ. இது கொஞ்ச நாள் கொஞ்சம் எண்ணெயை கொட்டிட்டு இதை நல்லா சுருளை வதக்கிக்கணும். இது வதங்கிட்டே இருக்கிறதுக்குள்ள நான் அந்த தேங்காயையும் மல்லியையும் அரைச்சிக்கிறேன். ஒன்று ரெண்டா உப்பு போட்டுக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் இருக்கு இல்லையா, அதை போட்டுருங்க. இட்லிக்கு மிளகாப்பொடி பண்ணுவோம் இல்லையா, அந்த இதை போட்டுருங்க. போட்டுட்டு இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கணும். அதையும் போட்டுங்க. கொத்தமல்லி, தேங்காய், இந்த கொத்தமல்லி இப்பெல்லாம் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி இந்த கொஸ்து வந்து எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். இதை நான் கொஞ்சோண்டு அலம்பி ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பக்கம் கடுகு. நான் கடுகு, நான் மிளகாய், கருவேப்பிலை மூணும் போட்டுக்கிறேன். கடுகு, மிளகாய், கருவேப்பிலை. இந்த வெண்டைக்காய் கொஸ்து பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். சப்பாத்திக்கு சாப்பிட்லாம். கொஞ்சோண்டு பெருங்காய பொடி போடணும். நான் பெருங்காய பொடி பண்ணி பாருங்க. வெறும் இட்லி பொடியில் வச்சு ஈஸியாக பண்ணுறது. சப்பாத்திக்கு சாதத்துக்கெல்லாம் தொட்டுன்னு சாப்பிட்லாம். தேங்க்யூ.